So hello students, this is from Gomathi Math Channel for class 12, chapter 3, the theory of equation. Question number 6, solve the equation if two of its roots are in the ratio 3:2. இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப கியூபிக் ஈக்குவேஷன்னா மூணு ரூட் இருக்கும். இந்த மூணு ரூட்டையும் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மூணு ரூட்டில் ரெண்டு ரூட்டு டூ ரூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறத ஃபார் எனி கான்ஸ்டன்ட் வி கேன் ரைட் திஸ் அஸ் 3K, 2K அப்படின்னு சொல்லி எழுதலாம். இம்ப்ளைஸ் இந்த ரேஷியோவை எடுத்துகிட்டு கே அப்படின்னு சொல்லி போடலாம். எப்போவுமே ரேஷியோ இருக்குது அப்படின்னா ஒரு கே வந்து கேவோ அல்லது எக்ஸோ நம்ம அதை கூட ஆட் பண்ணிட்டோம்னா 3K, 2K எழுதணும். ஈஸ்ட்டு போடக்கூடாது, கே கமா போடணும். ஆல்ஃபாவை வந்து 3K, பீட்டாவை 2K அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை காமா கூட எடுக்கலாம். ஏதோ ஒரு ஏதோ ரெண்டு ரூட்னுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்கு. அப்போ காமா என்ன எழுதிக்கலாம், காமா ஈக்குவல் டு இதில் காமா தெரியாது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வியாட்டாஸ் ஃபார்மில் சம் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இல்லையா. அப்போ ஆல்ஃபாவுக்கு 3K, பீட்டாவுக்கு 2K, காமா தெரியாது ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஏங்கிறது இது, திஸ் இஸ் ஏ பி சி டி. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு. ஸோ 9/1 ஈக்குவல் டு 9. அப்போ 3K ப்ளஸ் 2K 5K. ஸோ 5K ஈக்குவல் டு 9 வித் இம்ப்ளைஸ் சாரி 5K ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ இம்ப்ளைஸ் காமா ஈக்குவல் டு 9 - 5K. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா மூணையும் நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்க, தனியாக இப்படி பாக்ஸ் போட்டுருக்கு. இது ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, தென் காமா வேல்யூ. இப்போ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதிக்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா தென் பீட்டா காமா தென் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்ன, 14. ஸோ 14/A வேல்யூ ஒன்று. ஸோ ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ ஆல்ஃபாவுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 3K இன்ட்டு ஃபார் பீட்டா 2K, தென் அகெயின் பீட்டாவுக்கு 2K, காமா என்ன 9 - 5K, ப்ராக்கெட் போட்டுக்கணும், 9 - 5K, தென் 9 - 5K, ஆல்ஃபா வந்து 3K ஈக்குவல் டு 14. ஸோ 3 × 2 = 6, கே இன்ட்டு கே ஸ்கொயர், 2 உள்ளே எடுத்துகிட்டு போட்டீங்கன்னா 18K மைனஸ் 10K இன்ட்டு கே ஸ்கொயர், தென் 3 × 27 மைனஸ் 5 × 3 = 15K இன்ட்டு கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் என்னது, 20. அப்போ மைனஸ் 9K² இங்கே ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் 19K². அடுத்தது 18K, தென் 27. ஸோ 45. ஸோ 45K ப்ளஸ் 14 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணினா மைனஸ் 45K ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 19 × 14, இங்கே வந்து மைனஸ் 45. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 19 × 14, 19 × 14 7 × 2 எழுதலாம். இதே கம்பைன் பண்ணு. ஸோ 19 × 2 × 7, ஸோ 38 × 7 தான் இதோட வேல்யூ. ஸோ இப்போ இங்கே இடத்துல 38 ம் 7 எடுத்துக்கலாம். 38 7 அப்படிங்கிறப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ பை இந்த 19 இருக்கு இல்லையா, இந்த 19 இங்கே 19 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. இது இதுவும் கேன்சல் ஆயிரும், இங்கே 2 times வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு K - 2 ப்ராக்கெட் 19K - 7 ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ வித் இம்ப்ளைஸ் K - 2 ஈக்குவல் டு 0, 19K - 7 ஈக்குவல் டு 0. ஸோ கே ஈக்குவல் டு 7/19 இது ஒரு ஆன்சர், தென் கே ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ
தனித்தனியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரெண்டு செட் ஆஃப் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ வென் கே ஈக்குவல் டு டூ, கே வந்து டூ அப்படிங்கிறப்போ ஆல்ஃபா என்னவாக இருக்கும்? ஆல்ஃபா நம்ம என்ன சொன்னோம், ஆல்ஃபாவை த்ரீ கே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ த்ரீ கே, ஸோ த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு சிக்ஸ், ஆல்ஃபா வேல்யூ சிக்ஸு. அடுத்தது பீட்டா வேல்யூ, பீட்டா வந்து டூ கே இல்லையா, இங்கே வந்து டூ கே அப்படின்னு இருக்குது. ஸோ டூ ப்ராக்கெட் கே வேல்யூக்கு டூ, ஸோ ஈக்குவல் டு ஃபோர், ஸோ பீட்டா வேல்யூ ஃபோர். தென் காமா ஈக்குவல் டு, காமா வந்து நைன் மைனஸ் ஃபைவ் கே, ஸோ நைன் மைனஸ் ஃபைவ் கே, நைன் மைனஸ் ஃபைவ் ப்ராக்கெட் கே வேல்யூ டூ, ஸோ நைன் மைனஸ் டென் ஈக்குவல் டு மைனஸ் டென். ஸோ ஆன்சர் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூக்கு ஆல்ஃபா சிக்ஸு ஃபோர் தென் மைனஸ் ஒன், இன்னொரு செட் ஆஃப் வேல்யூக்கு செவன் பை நைன்டீன்கிறத சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அனதர் செட் ஆஃப் வேல்யூக்கு த்ரீ ப்ராக்கெட் கேவோட வேல்யூ செவன் பை நைன்டீன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் பை நைன்டீன், இது ஆல்ஃபா. தென் டூ ப்ராக்கெட் செவன் பை ட்வெண்ட்னா ஃபோர்டீன் பை நைன்டீன், இது பீட்டா. ஸோ நைன் மைனஸ் ஃபைவ் ப்ராக்கெட் கேக்கு செவன் பை நைன்டீன் இல்லையா, இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா நைன்டீன் இன்ட்டு நைன் பேலன்ஸ் எயிட்டு, தென் ஒன் செவன்ட்டி ஒன். ஸோ ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பை நைன்ட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பை நைன்டீன். ஸோ திஸ் இஸ் அனதர் செட் ஆஃப் வேல்யூ. தேங்க்யூ.